குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இப்போ பாருங்கம்மா, பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் எத்தனை? 18 எடுத்துக்கோங்க. 18 பாருங்கள், மேலே பாரு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் த டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றதில் என்ன கொடுத்துருக்காங்க? பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரில் அபாகாஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரில் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மூணு டேபிளாக பிடிச்சிருக்காங்களா? பிடிச்சிருக்காங்களாம்மா. அதுக்கப்புறம் அதில் பீட்ஸ்னால் என்னம்மா? மணிகள் சொல்லுவாங்க. பீட்ஸ்ன்னு என்னது? மணிகள். இந்த கேர்ள்ஸ்லாம் பாசிலாம் போடுவாங்கள்ல, அதை தான் பீட்ஸ், மணிகள், பாசிகள் சொல்லுவாங்க. சரிங்க, பாருங்கள், பீட்ஸில் ஃபஸ்ட்டோவில் 3 ரூபா கொடுத்துருக்காங்க. 3 இதாக கொடுத்துருக்காங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொன்றிலையும் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 10 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் இதில் 10, செகண்ட் இதில் 10, தேர்ட் இதில் 10. இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்க? தனித்தனியாக 4 பீட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, அப்போ இதை ஒன்ஸாக வச்சுக்கணும். இந்த ஃபோர் பீட்ஸை என்ன செய்யணும்? ஒன்ஸாக வச்சுக்கணும். இந்த 3 இதை கோர்த்து விட்ருக்காங்களே, இதை வந்து 10ஸாக வச்சுக்கணும். அப்போ இதை வந்து கவுண்ட் பண்ணினா ஒவ்வொன்றிலையும் 10 இருக்குது. அப்புறம் 3 10ஸாக எத்தனை? 30. 3 10ஸாக எத்தனை? 30. அப்போ இதில் 1 2 3. சரியாம்மா, 3 10ஸாக 30. 30ங்கிறத என்ன படுத்துருக்காங்க? இதில் 10ஸில் கொடுத்துருக்காங்க. 3 பீட்ஸ் க்ரீன் கலரில் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10ஸ்லேயும். இந்த 4 பீட்ஸ் தனியாக இருக்குதுல்ல, இதை வந்து 1ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, நீ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் இந்த 1ஸ் உள்ளதை தான் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். 1 2 3 4 அப்படின்னு இந்த 1ஸ் உள்ளதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து 10ஸை அவுட் பண்ணணும். 1 2 3. 3 10ஸாக 30. 3 போடணும். எப்போவுமே 1ஸை தான் ஃபஸ்ட் ரைட் பண்ணணும், 10ஸை நெக்ஸ்ட் ரைட் பண்ணணும். அப்புறம் தான் 100, 1000, 10,000 போகும். சரியா? அதனால் எப்போவுமே 1ஸ்லேருந்து என்ன செய்யணும்? லெஃப்ட் சைடாக தான் ரைட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ இதில் 34 போட்டுறாங்க. அப்போ இதில் நம்பர்ஸ் என்ன இருக்காங்க? 3 10ஸ், 4 1ஸ். அப்போ 3 10ஸாக எத்தனை சொன்னேன் மிஸ்ஸு? 30 வந்திருக்காங்களா? 3 10ஸாக 30 ப்ளஸ் 4 1 இஸ் 4. சரியா? அப்போ 30 ப்ளஸ் 4 34. புரிஞ்சுதா? இப்போ 3 10ஸ் அண்ட் 4 1ஸ், அதான் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க? 30 ப்ளஸ் 4 34. அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே இது அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க? 10ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. 1ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 1 2 3. அப்போ நீ என்ன செய்யணும் நெக்ஸ்ட்டு பாக்ஸில்? ஃபஸ்ட்டு மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்? 1ஸை தான் ஃபஸ்ட்டு போடணும் சொல்லியிருக்கேன். அப்புறம் எத்தனை 1ஸ் இருக்குது? 1 2 3. 3 1ஸ் என்ன செய்யணும் இங்கே? 3 1ஸுங்கிறத இங்கே ரெட் கலர் பீட்ஸில் உனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3. இந்த பாக்ஸ் எம்டியாக இருக்குதுல, எத்தனை போடுறேன் நீ? 3 போடணும். அப்புறம் இங்கே எத்தனை இருக்குது பாரு? 1 2 3 4. அப்போ இங்கே எத்தனை போடணும்? இங்கே எத்தனை க்ரீன் கலர் பீட்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி க்ரீன் கலர் பீட்ஸ்? 4. வெரி குட். அப்போ நீ என்ன செய்யணும்? 1 2 3 4ங்கிறத என்ன செய்யணும்? அங்கே போடணும். சரியா? 4 இங்கே 3. அப்போ இங்கே நம்பர்ஸ் என்ன வரும்? நீ என்ன எழுதணும்? 4 10ஸ் எத்தனை? 3 1ஸ். அப்போ 4 10ஸாக எத்தனை? 40 ப்ளஸ் 3. 40 ப்ளஸ் 3 என்ன செய்யணும்? 44 அப்படிங்கிறத எழுதணும். 4 10ஸ் 3 1ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் எழுதிட்டு, அப்புறம் 4 10ஸாக 40 ப்ளஸ் 3 போட்டு 44 அப்படிங்கிறத நீ எங்கே என்ன செய்யணும்? ரைட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், எத்தனை பீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபஸ்ட்டு 1ஸில் 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10ஸில் 1 2 3 4 5 6. எத்தனை? 1 2 3 4 5 6 7. எத்தனை கொடுத்துருக்காங்க? பரவாயில்லையே, கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டீங்களா? 7. அப்போ இங்கே என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு 1ஸில் 2 பீட்ஸ் போடணும். 1ஸில் எத்தனை போடணும்? 2 பீட்ஸ் போடணும். இதில் 7 பீட்ஸ் போடணும். அப்போ இங்கே ரைட் பண்ணும்போது என்ன எழுதுவேன்? 7 10ஸ் ப்ளஸ் 2 1ஸ் போட்டு 7 10ஸ் ஆர் 70 ப்ளஸ் 2 போட்டு 72 அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நீ ரைட் பண்ணணும். சரியா? அதுக்கு அடுத்து பாரு, இங்கே பீட்ஸ் கொடுத்துல, பாக்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நீயாத இந்த செம்ம செய்யணும். இங்கே லாஸ்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காம பாரு, 4 10ஸ் அண்ட் 5 1ஸ். 4 10ஸ் ஆர் 40 ப்ளஸ் 5 1ஸ் ஆர் 5 கொடுத்து 45 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும் இதே மாதிரி? ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு 1ஸ் பீட்ஸில் 5 ரைட் பண்ணணும். 5 பீட்ஸ் என்ன செய்யணும் நீ? ட்ரா பண்ணணும். அதுக்கடுத்து எத்தனை? 4 10ஸுங்கிட்ட 4 ட்ரா பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி என்ன செய்யணும்? 10 10ஆகவும் 4 10ம் ப்ளஸ் 5 என்ன செய்யணும் நீ?
டைட் அந்த பீட்ஸ் நீயா வரையணும். இங்கே மேலெல்லாம் வரைஞ்சிருக்காங்கள்ல, இது மாதிரி நீயா என்ன செய்யணும், இந்த லாஸ்ட் செம்ம நீயா செய்கிற. இங்கே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. இங்கே நீ என்ன செய்கிற, இந்த செகண்டு பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் நீயா அதை ட்ரா பண்ணணும். புரியுதாம்மா? புரிஞ்சுதா? சரியா? இது மாதிரி என்ன செய்யணும், நீ இந்த செம்மை செஞ்சு மிஸ்ஸுக்கு ஹோம்ஒர்க்காக எழுது. அதுக்கடுத்து கீழே உள்ளதை மிஸ் அடுத்த நாள் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? இது வந்து நம்ம கிளாஸில் ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் முடியும். நம்ம ஸ்கூல் திறந்தோடனே உனக்கு இது என்ன செய்கிறேன், ப்ராக்டிக்கலாக பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவாம்மா? இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்கள் ஸ்கூலில் வந்தாலும் மிஸ் சொல்லித்தருவேன். ஃபஸ்ட் இந்த செம்மை மட்டும் என்ன செய்யணும், நீ முடித்து அனுப்பணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.